ஸோ ஃபஸ்ட்டு வாணலியில் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரியை தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ முந்திரி லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், அதை எடுத்துடுங்க. முந்திரி வறுத்த அதே கீலேயே வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். கூட ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஸ்மெல்லுக்காக. லைட்டாக பிரியாணி மசாலா வந்து ஃப்ரை ஆன உடனே புதினா ஆட் பண்ணிடுங்க. இப்போ காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ அளவுக்கு ரைஸ் யூஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ரைஸ் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் வந்துட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். அதையும் சேர்த்து இதில் ஊற்றிடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம அதை கலரக்கூடாது, ஏன்னா உடஞ்சிடும். தேங்காய் பால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரிசியை வந்து நாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த உப்பு. இப்போது ஒரே ஒரு தடவை கலரி விட்டுருங்க. இவ்வளோதான் கலரணும், அதுக்கப்புறம் நம்ம கலரவே கூடாது. ஸோ இப்போ வந்து இது ஒரு சிம்மில் 30 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம இதில் ஜீரோ சம்பா ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் சமைக்கணும். இதே நீங்கள் பாஸ்மதி யூஸ் பண்ணுறதா இருந்தால் குக்கரில் விட்டு ஒரு விசில் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மேலே புதினா கொஞ்சம் போட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டு ஒரு தடவை நல்லா இல்லை, சும்மா ஓரளவுக்கு சும்மா கிண்டி விட்டு வச்சுடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குங்குமப்பூ வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி ஊற்றி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கலரக்கூடாது, அந்த எசன்ஸ் அப்படியே அந்த சூட்லேயே உள்ளே இறங்கணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் போட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் சாப்ஸோட கீ ரைஸ் வச்சு இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.